ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட், சப்பாத்தி மாவு பிணையும் போது நம்ம கைகளில் பிசுபிசுப்பாக ஒட்டிகிட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் ரொம்பவே ஈஸியான முறையில் எப்படி சப்பாத்தி மாவு பிணையிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே சுலபமாக பிணையலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இதை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சப்பாத்தி மாவு பிணையிறதுக்காக நான் வந்து 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கோங்க. 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஃபோர்க் எடுத்துக்கோங்க. முள் கரண்டி, இது எல்லார் வீட்லேயுமே நம்ம வீட்டில் இருக்கும். இந்த ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஆயிலோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் தண்ணி. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 3 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். இதை வந்து தண்ணி சேர்த்ததுக்கு பயப்படாமல் நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க தைரியமாக, ஏன்னா அது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு நிமிஷம் கூட ஆகாது, கலந்து விட்டுருங்க. ஆனால் வந்து ஃபோர்க் வந்து உடச்சி போடாதீங்க, நல்லா மெதுவாக கொஞ்சம் கலந்துக்கோங்க. ஃபோர்க் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நல்லாவே நீங்கள் தைரியமாக கலக்கலாம். என்னோடது வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃபோர்க் தான். கைகளில் வந்து பிசுபிசுப்பாக ஒட்டிகிட்ருக்கிறதுனால ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கைகளில் ஒட்டாமல் மாவு பிணையிறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காகவே நான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒரு சில வீடியோவில் பார்த்தேன் மிக்சியில் வந்து பிணையிறாங்க, அது பிணைஞ்சு நானும் ட்ரை பண்ணினேன். அது வந்து திரும்ப எனக்கு மிக்சி கழுவுறதுக்கு ரொம்பவே எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இது கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு இது வந்து நல்லா ஃபோர்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. மிக்சியில் வந்து நானுமே கோதுமை மாவு வந்து பிணைஞ்சு பார்த்தேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, ஏன்னா மிக்சிலாம் கழுவுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இது வந்து நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் பாருங்கள் எப்படி கலந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமா உங்கள் கைகளை வந்து நல்லா கழுவிடுங்க. ஈரப்பதமாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆயில் கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. ஆயில் தேய்ச்சிட்டு நீங்கள் நல்லா இப்போ பிணைஞ்சு விட்டிங்கன்னா கைகளில் ஒட்டா சும்மா லைட்டாக ஒட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கொல கொலன்னு அசிங்கமாக ஒட்டுறதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு லைட்டாக ஒட்டுற மாதிரி தெரிஞ்சதுன்னா கையை வந்து ஒரு டைம் அலசிட்டு நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா சுத்தமாகவே ஒட்டாது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நம்ம ஊற்றின தண்ணியும் கரெக்டாக இருக்குது. ரொம்பவே ஈஸியாக நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிட்டோம். பொதுவாகவே சப்பாத்தி மாவில் வந்து ஆயில் அதிகமாக சேர்த்துட்டு நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக நல்லா உப்பி வராதுங்க. அதனால் ஆயில் சேர்க்காமல் நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க மாவு. அதுக்கப்புறமா வேணால் கூட நீங்கள் சப்பாத்தி வந்து செஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு சப்பாத்தி மட்டும் நான் போட்டு காட்டுறேன். எந்த ஒரு இதுவும் தேவையில்லை, அதுவே நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம். லாஸ்ட்டாக வந்து கேட்டிருந்தாங்க இது மைதா மாவு மாதிரி இருக்குது என்னங்க, இதில் பொய் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது, இது வந்து கோதுமை மாவு தான், இது வந்து மைதா மாவு கிடையாது. பார்த்தீங்களா, இதே மாதிரி உங்கள் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான சப்பாத்தி மாவு உங்களுக்கு ரெடி ஆயிரும். தேங்க்யூ.